அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி. முதல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சி செஞ்ச ஒரு பாளையக்காரர். பாளையக்காரர்னா யாருன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மதுரையை ஆட்சி செஞ்ச நாயக்கர் தன்னுடைய ஆட்சி பரப்ப பாளையங்களாக பிரித்து அந்த பாளையங்களை ஆட்சி செய்ய ஒவ்வொரு பாளையத்துக்கும் பாளையக்காரரை நியமித்தாங்க. அப்படி வந்தவங்க தான் பாளையக்காரர். பாளையக்காரர்கள்னால் யார், எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா போன வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சி செஞ்ச ஒரு பாளையக்காரர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழ்நாட்டில் தான் பிறந்தார். அவருடைய முன்னோர்கள் ஆந்திராவை சேர்ந்தவங்க. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனோட பூர்வீகம் ஆந்திரா. வீரபாண்டிய கட்டபொம்மனோட முன்னோர்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா, சேர சோழ பாண்டியர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலகட்டத்தில் முகலாயர்களோட படையெடுப்பு அதிகமாக இருந்தது. அதனால் பாண்டியர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. பாண்டிய நாட்டில் இருந்த கோயில்களை முகலாயர்கள் இடித்தாங்க. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலையும் அடைச்சி வச்சாங்க. அதனால் பாண்டியர்கள் தங்களுக்கு யாராவது உதவி பண்ணணும்னு நினச்சாங்க. அதனால் அவங்க விஜயநகர பேரரசுக்கிட்ட உதவி கேட்டாங்க. விஜயநகர பேரரசு பாண்டியர்களுக்கு உதவுறதுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மனோட முன்னோர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்புனாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட முன்னோர்கள் ரொம்ப பெரிய விதத்தில் பாண்டியர்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களோட ஆட்சி பகுதியை காப்பாற்றி கொடுத்தாங்க. பாண்டியர்களோட நாட்டை காப்பாற்றுறதுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனோட முன்னோர்கள் ரொம்ப பெரிய அளவில் உதவி பண்ணாங்க. பாண்டியர்களோட நாட்டை காப்பாற்றி கொடுத்தாங்க. இதனால் சந்தோஷம் அடைஞ்ச பாண்டியர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனோட முன்னோர்களுக்கு தங்களுடைய ஆட்சி பரப்பில் ஒரு பகுதியான வீரபாண்டியபுரத்தை கொடுத்து அந்த இடத்த நீங்களே ஆட்சி பண்ணிக்கோங்கன்னு அதிகாரத்தையும் கொடுத்தாங்க. பாண்டியர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனோட முன்னோர்களுக்கு பரிசா வீரபாண்டியபுரத்தை கொடுத்தாங்க. பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக வச்சு வீரபாண்டிய கட்டபொம்மனோட முன்னோர்கள் வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படி தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட முன்னோர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட முன்னோர்கள் வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு அப்புறம் அவருடைய அப்பா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி பண்ணார். அதுக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி பண்ணார். ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் ஆறுமுகத்தம்மாள் இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். இவரோட இயற்பெயர் வீரபாண்டி. கட்டபொம்மன் அப்படிங்கிறது வம்சாவளி பெயர், தலைமுறை தலைமுறையாக வந்த பெயர். அதனால தான் இவரை வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்கிறோம். இவருடைய மனைவி ஜக்கம்மாள். வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பா தான் வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்க அப்பாவுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருந்தார். அவருடைய 30வது வயசில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். 47வது பாளையக்காரராக ஆட்சி செஞ்சார். இவருக்கு குழந்தைங்கள்லாம் யாரும் கிடையாது. 11வது செஞ்சுரியில் ஆந்திராவில் இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட முன்னோர்கள் பாண்டியர்களுக்கு உதவி பண்ண வந்தாங்க. வீரபாண்டியபுரத்தை பாண்டியர்கள்கிட்ட இருந்து பரிசாக பெற்று ஆட்சி செஞ்சாங்க. வீரபாண்டியபுரத்தோட தலைநகர் பாஞ்சாலங்குறிச்சி. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தம்பிங்க 2 பேர், ஊமத்துறை செவத்தையா. இவங்க 2 பேரும் வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பிங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆற்காட்டு நவாபினுடைய வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆற்காட்டு அரசருடைய வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஆற்காடு நவாப் அப்படிங்கிறவங்க 1690 முதல் 1801 வரை தென்னிந்திய கர்நாடக பகுதியை ஆண்ட மன்னர். இவங்க தலைநகரம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஆற்காடு. இவங்கள கர்நாடக நவாபுன்னு சொல்லுவாங்க. விஜயநகர பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறம் முகலாயர்கள் அவங்களோட ஆதிக்கத்தை தெற்குல நிறுவினாங்க. கர்நாடக நவாப் முகலாயர்களோட பிரதிநிதியாக செயல்பட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சி பாளையமும் நவாபோட ஆளுகைக்கு கீழே வந்தது. அதனால் பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் நவாபுக்கு வரி கட்டணும் அப்படிங்கிற நிலைமை வந்தது. ஆனால் 1792 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையால் அரசியல் நிலைமை மொத்தமாக மாறுச்சு. அது வரைக்கும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் கர்நாடக நவாபுக்கு வரி கட்டணும் அப்படிங்கிற சட்டம் போய் கிழக்கிந்திய கம்பெனிக்கு பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் வரி கட்டணும் அப்படிங்கிற நிலைமை வந்தது. கர்நாடக உடன்படிக்கையால் என்ன நடந்தது அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனி பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தில் இருந்து வரி வசூல் செய்கிற உரிமையை பெற்றது. இப்படி வரி வசூல் செஞ்சது தான் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையேயான மோதலுக்கு முதன்மை காரணமாக இருந்தது. 1798 ராமநாதபுர கலெக்டர் காலின் ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புனார். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தாருன்னா, மீதி இருக்க வரித்தொகையை நீங்கள் எங்களுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதி அனுப்பியிருந்தார். அதுக்கு கட்டபொம்மன் பதில் கடிதம் எழுதினார். அந்த லெட்டருக்கு கட்டபொம்மன் பதில் லெட்டர் எழுதினார். என்ன எழுதினார் அப்படின்னு சொன்னால், எங்கள் நாட்டில் பஞ்சம் இருக்கிறதுனால வரி கட்டுற சூழ்நிலை இல்லை அப்படின்னு பதில் கடிதம் போட்டார். இந்த பதில் கடிதத்தை பார்த்த ராமநாதபுர கலெக்டர் காலின் ஜாக்சன் கட்டபொம்மனை தண்டிக்க ஒரு படையை அனுப்புறதுக்கு முடிவு செஞ்சார். இருந்தாலும் சென்னை அரசாங்கம் கட்டபொம்மனுக்கு அழைப்பு அனுப்பி ராமநாதபுரத்தில் ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யும்படி கலெக்டருக்கு வழிகாட்டியது. 1798 கட்டபொம்மன் தன்னோட அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தோட ராமநாதபுர கலெக்டரை சந்திச்சார். அல்மோஸ்ட் கட்டபொம்மன் எல்லா வரியுமே செலுத்தியிருப்பார். அதாவது அல்மோஸ்ட் கட்டபொம்மன் எல்லா டாக்ஸுமே பே பண்ணியிருப்பார். மீதி கொஞ்சம்தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த விஷயம் கலெக்டருக்கு நல்லாவே தெரியும். அவர் கணக்கு பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சிருப்பார். கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய மீதி வரித்தொகை எவ்வளவா இருந்தது அப்படின்னு சொன்னால், 1080 பகோடா, அதாவது 1080 நாணயங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். பெரும்பாலான வரியை கட்டபொம்மன் கட்டிட்டாரு அப்படிங்கிற கணக்கு ஜாக்சனுக்கு தெரியும். அவர் தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுப்பார். இருந்தாலுமே கட்டபொம்மனை பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஜாக்சன் என்ன பண்ணுவாருன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் ராமநாதபுரத்தில் கலெக்டர் ஜாக்சனை சந்திப்பாங்க. அந்த சந்திப்பில் கலெக்டர் ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவரோட அமைச்சரையும் 3 மணி நேரம் நிற்க வச்சே பேசுவார். கலெக்டர் கட்டபொம்மனையும் அவருடைய அமைச்சரையும் அவமானப்படுத்தி கைது செய்ய முயற்சி செய்வார். கட்டபொம்மன் தன்னோட அமைச்சரோட தப்பிக்க முயற்சி பண்ணுவார். உடனே ஊமத்துறை தன்னோட வீரர்களோட கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு கட்டபொம்மன் தப்பிக்கிறதுக்கு உதவி செய்வார். ஆனால் துரதிருஷ்டவசமாக சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்படுவார் கலெக்டர்னால். ஆனால் கட்டபொம்மன் தப்பிச்சு பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிடுவார். பாஞ்சாலங்குறிச்சிக்கு போன உடனே கட்டபொம்மன் கலெக்டர் காலின் ஜாக்சன் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத விவரித்து சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதுவார், ஒரு லெட்டர் எழுதுவார். அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு சென்னை கவுன்சிலோட கவர்னர் எட்வர்ட் கிளைவ் கட்டபொம்மனை நீங்கள் உடனடியாக வந்து சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுவார்.
சென்னை கவுன்சில் கட்டபொம்மனை ஒரு குழுக்கு முன்னாடி நிறுத்துவாங்க. கட்டபொம்மன் சைடில் இருந்த நியாயத்தை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தை விடுதலை செஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கலெக்டர் ஜாக்சனோட தவறான அணுகுமுறைக்காக அவரை பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க. அவருக்கு அப்புறம் எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படிங்கிறவர் கலெக்டராக நியமிக்கப்படுவார். ராமநாதபுரத்தோட கலெக்டராக அவருக்கு அப்புறம் எஸ்ஆர் லூஷிங்டன் நியமிக்கப்படுவார். இந்த சூழ்நிலையில் சிவகங்கையில் இருந்த மருது பாண்டியர்கள் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க. எதற்காக அந்த அமைப்பை உருவாக்குவாங்க அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சி பண்ணுறதுக்காக அந்த அமைப்பை உருவாக்குவாங்க. தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு அப்படின்னு இந்த அமைப்பை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பை தான் மருது பாண்டியர்கள் உருவாக்குவாங்க. இந்த கூட்டமைப்பு ஒரு பிரகடனத்தை வெளியிடும். அந்த பிரகடனம் என்னென்னா திருச்சிராப்பள்ளி அறிக்கை. அந்த அறிக்கை வழியாக தான் எல்லா பாளையக்காரர்களுக்கும் நியூஸ் போகும். இந்த மாதிரி ஆங்கிலேயர்களை நாங்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கியிருக்கோம், நீங்கள்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போகும். ஸோ அந்த நியூஸை பார்த்துட்டு தான் எல்லா பாளையக்காரர்களும் அந்த கூட்டமைப்பில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. கட்டபொம்மனுக்கு இந்த கூட்டமைப்பு மேலே ரொம்ப அதிகமாக ஆர்வம் இருந்தது. எல்லா பாளையக்காரர்களும் இந்த கூட்டமைப்பை வரவேற்று ஆதரித்த போதிலும், சிவகிரி பாளையத்தோட பாளையக்காரர் இந்த கூட்டமைப்பை நிராகரிச்சிருவார். அவர் இந்த கூட்டமைப்பில் சேரமாட்டார். அவர் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டிகிட்ருப்பார். சிவகிரியோட பாளையக்காரர் கூட்டமைப்பில் சேராமல் இருக்கிறது கட்டபொம்மனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் கம்பெனிக்கு, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். இது கட்டபொம்மனுக்கு பிடிக்காது. அதனால் கட்டபொம்மன் சிவகிரி பாளையத்து மேலே தன்னுடைய செல்வாக்கை செலுத்துவார். அதாவது சிவகிரி பாளையத்தை நோக்கி அவர் முன்னேறுவார். இது கம்பெனிக்காரவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. கம்பெனிக்காரவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனோட இந்த செயல் கம்பெனியோட அதிகாரத்துக்கு விடப்பட்ட ஒரு சவால்னு நினச்சி கம்பெனி, அதாவது ஆங்கிலேயர்களோட படைகள் பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி போவாங்க. 1799 செப்டம்பர் 5 மேஜர் பானர்மேன் தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி நகர்த்தினார். ஆங்கிலேயர்களோட படைகள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோட எல்லா செய்தி தொடர்பையும் துண்டிச்சிரும். கல்லர்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில் வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தை கைது செஞ்சிருவாங்க. கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிடுவார். புதுக்கோட்டையில் களப்பூர் காடில் கட்டபொம்மன் மறைஞ்சிருப்பார். புதுக்கோட்டையோட ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கட்டபொம்மனை கண்டுபிடிச்சி கைது செஞ்சு ஆங்கிலேயர்கள்கிட்ட ஒப்படைச்சிருவார். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வீழ்ந்ததுக்கு அப்புறம் பேனர்மேன் கைதிகளை பாளையக்காரர்களோட அவைக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு விசாரணைக்கு அப்புறம் அவங்க அத்தனை பேருக்கும் மரண தண்டனை விதிச்சிருவார். நாகலாபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தை தூக்கில் போட்டுருவாங்க. 16 பாளையக்காரர் அவையின் முன் கட்டபொம்மன் விசாரிக்கப்பட்டார். 1799 அக்டோபர் 17 கட்டபொம்மன் கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மன் மறைஞ்சாலும் கட்டபொம்மனோட வீரத்தை பற்றி பல நாட்டுப்புற கதைப்பாடல்கள் இன்றைக்கும் பெருமையாக எடுத்துரைக்குது. அது மட்டும் இல்லாமல் பாடப்புத்தகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனோட வீர வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனோட வீரம் மக்களுடைய மனதில் என்றும் நீங்காமல் இருக்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக புரியுது.